சமந்தா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் மெனு வேப்பம்பூ சாதம் செஞ்சுருக்கேன். அந்த வேப்பம்பூவை எடுத்து சுத்தம் பண்ணி நம்ம காய வச்சு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா வேணுங்கிறப்ப நமக்கு சாதம் இது மாதிரி கலர்றதுக்கு வசதியாக இருக்கும். இதுக்கு தாளிக்கிறதுக்கு அதே மாதிரி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாய், வரமிளகாய் கிள்ளி போட்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு வேணும்னா வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லாட்டினா போட வேண்டியதில்லை. ஆனால் அதோட சேர்த்து வேப்பம்பூவையும் போட்டு லேசாக இந்த பச்சை வாசம் போகிறாப்புல வறுத்துட்டு பெருங்காயம் போட்டு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதில் உப்பு கொஞ்சம் போட்டு, இல்லை கையில் முடிஞ்சால் லேசாக நொறுக்கி விட்டுக்கலாம், இல்லாட்டினா சாதம் போட்டு அப்படியே கிளறி விட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். கூட நிலக்கல்ல கொஞ்சம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். தொட்டுக்க புடலங்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். டர்னிப் வறுவல், இது டர்னிப் வறுவல், தயிர் சாதம். டர்னிப் வறுவல் எப்படி செஞ்சீங்க? வெறும் மிளகாய் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சள் பொடி, உப்பு, பூண்டு இதை மட்டும் அதில் போட்டு பரட்டிட்டு தோசைகளில் எண்ணெயை ஊற்றி அப்படியே போட்டு மூடி வச்சுக்கணும். அந்த எண்ணெயிலேயே வந்துடும். அதுக்கப்புறமேலு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மூடாம கொஞ்சம் ஃப்ரை பண்ண விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது புடலங்காய், புடலங்காய் பொரியல் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டேன், வெங்காயம் போட்டு மிளகாய் புள்ளியும் போட்டுக்கலாம், இஷ்டப்பட்டவங்க மிளகாய் பொடியும் போட்டுக்கலாம். தேங்காய் துணி போட்டிருக்கீங்க? ஆ, கடைசியில் புடலங்காயை போட்டு வெந்ததுக்கு அப்புறம் இறக்கி வைக்கல தேங்காய் துணி போட்டு கொத்தமல்லியும் போட்டுக்க வேண்டியது. அலம்பானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிரஸ் பட்டனை